Hello everyone, I'm Madan Gowri. In this video, we will talk about George Reddy. George Reddy is talking about the character of George Reddy. So, George Reddy is in 1970s, Osmania University, Hyderabad University. But the students, our friends, youngsters, college குள்ள வந்து அத்தனை பேரையும் அடிச்சிட்டு அவரை நடு ரோட்ல வச்சு police protection oda police vandha students taduthu nirtha 40 edathula kutti saagadichu sedachittu ponaanga avaru iranditaru 1970 la irandaru adanalada nam ipo nama avara paaka mudiyala avara pathi pesa mudiradilla and the character vandha nama and surya vandha and the screen la paatha ellarume yosichirpa india ku vandha indha mari or youngster epovadhu varuvaan appadina appadi irundha or youngster base panni dhaan andha kadhai eduthirukanga and George Reddy pathi nama yaarkume theriyadhu adu vandha rombave or periya thappana vishayama irunduchu adanalada nam ungitta George Reddy pathi pesradhungiradha na mudivu panniten idha na pesi mudichadukku apra 4 per kitta solla vendiyadhu unga kadama en kadama illa So first, George Reddy he is a boxer. Boxing a professional boxer. Gold medalist. MSc gold medalist. Physics gold medal மூணாவது விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வருங்கறது வந்து எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் பண்ணிட்டு இருந்த ரிசர்ச் வந்து தியரிட்டிகல் physics அப்படினு சொல்லப்பட்ட ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் physicsல வந்து அவர் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவருக்கு நோபல் பிரைஸ் வரும்னு அவரோட அத்தனை ஃபேக்கல்ட்டியும் நம்பிட்டு இருந்தாங்க. அதாவது அவரோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் நம்புனாங்க. நாலாவது விஷயம் 25 வயசுல அவர் இறந்து போயிட்டாரு. அஞ்சாவது விஷயம் அவர் வந்து தனியா ஒரு டிவோர்ஸ்ட் மதரால bring up பண்ணிருந்தாரு. அதாவது அவங்க அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ண தனி சிங்கிள் மாமா இருந்துட்டு அவர் வந்து அதாவது வளர்த்திருந்தாங்க. சோ 5 தம்பிங்க அவருக்கு 5 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. சகோதரிகள் அஞ்சு பேர் கூட பிறந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விட ஜார்ஜ் ரெட்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடர். லிட்டரலா வந்து அதாவது ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம காலேஜ்ல எல்லாம் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப வித்தியாசமா யோசிப்பான். ரொம்ப ஒரு பையன் வந்து சொசைட்டி மேல கன்சர்ன்டா இருப்பான். அந்த ஒரு பையன் தான் ஜார்ஜ் ரெட்டி ஓஸ்மானியா யூனிவர்சிட்டியில. இந்தியாவோட ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட பிக்கஸ்ட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இவரை யாரோட வந்து இப்போ இருக்க ஆட்கள் எல்லாம் கன்சிடர் அதாவது கம்பேர் பண்றப்ப வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணப்ப யாரோட கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்கோடையும் சே குவேரா மாதிரியும் கம்பேர் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஜார்ஜ் ரெட்டி பத்தி நம்ம ஏன் கேட்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு அப்போசிஷன்ல யார் யார் இருந்தாங்களோ இவருக்கு அப்போசிட்டா யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ யார் யார் இவரை கொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்போ நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கவங்களா தான் இருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற எல்லா மினிஸ்டர்ஸும் எல்லாரும் சொல்ல முடியாது. பட் இதுல இருந்து வந்த நிறைய பேர் வந்து இப்ப மினிஸ்டர்ஸா இருக்காங்க, கவர்னர்ஸா இருக்காங்க நிறைய ஸ்டேட்டுக்கு. இவங்க தான் வந்து இப்ப பவர் கேப்சர் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியால. இது வந்து பிஜேபியா காங்கிரஸா இல்ல ரெண்டு சைடுமே வந்து இவருக்கு அப்போஸ் பண்ணாங்க. அப்படி என்ன இவர் பண்ணாருங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஜார்ஜ் ரெட்டி என்ன பண்ணாருன்னு பாக்குறது முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து ஜார்ஜ் ரெட்டி எங்க இருந்து வராருன்னு பார்ப்போம். ஜார்ஜ் ரெட்டியோட அப்பா வந்து ஒரு ஹிந்து, அதாவது அவர் வந்து அந்த ஆந்திரால இருந்து வந்த ஒரு ஹிந்து. ஜார்ஜ் ரெட்டியோட அம்மா வந்து ஒரு சிரியன் கிறிஸ்டியன், அவங்க வந்து மலையாளி. சோ அவங்க வந்து கிறிஸ்டியன் கேரளால இருந்து வராங்க. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். சோ அவங்க எங்க மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில, இப்போ இருக்க சென்னையில அவங்க மீட் பண்றாங்க. சோ ஜார்ஜ் ரெட்டியோட பூர்வீகமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் மிக்ஸ் ஆயிதான் இருக்கு. சோ அவங்க சென்னையில மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அது ஒருத்தர் தான் ஜார்ஜ் ரெட்டி. 5 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமே சின்ன வயசுல இருந்து ஜார்ஜ் ரெட்டி வந்து தான் அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் ஆயிடுது. சிங்கிள் மதர்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு வாங்குறதுல இருந்து ஒரு வீடுக்கு வேலை செய்யறதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு சொசைட்டில. அது வந்து ஏதோ ஒரு பொண்ணு ரோட்ல பாக்குறத விட தான் அம்மாவே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் ரெட்டியோட அம்மாவுக்கு வந்து என்னன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து கெத்தா வாழணும், நம்மளோட பையனுக்கு வந்து நம்ம கஷ்டமா வாழ்றோங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது, இல்ல நம்மளோட பையனுக்கு வந்து அப்பா இல்லங்கிற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. அவங்க அம்மா வந்து நிறைய கரேஜியஸ், ரொம்ப தைரியம் ஊட்டி வளர்க்குறாங்க. சோ ஜார்ஜ் ரெட்டி வந்து அப்படிதான் வளர்றாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல வந்து அவர் அங்க போய் படிக்கிறதுக்கு சேர்றாரு. அப்போ இருந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பவும் நிறைய காலேஜஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த கதையில இருந்த ரெண்டு கட்சிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியும் அதாவது பிஜேபியும் காங்கிரஸும். அவங்க ரெண்டு பேரோட அரசியல்வாதிகளோட பினாமிஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இல்ல அவங்களோட பிரான்ச்சஸா தான் வந்து இந்த காலேஜ்குள்ள வந்து நிறைய கட்சிகள் இருந்துச்சு. சோ இந்த கட்சிகள்ல இருந்தவங்க தான் வந்து ஆக்சுவலா எலெக்ஷன் எது நடந்தாலும் அவங்க தான் வந்து கான்டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, வேற யாரையுமே ஜெயிக்க விட மாட்டாங்க. ஜார்ஜ் ரெட்டி இதை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாக்குறாங்க இவங்க தான் வந்து இந்த காலேஜ் கேம்பஸே வந்து நாரடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து அரசியல் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. படிப்புக்கு முக்கியத்துவம் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் இல்ல, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரதர்ஹுட்க்கு வந்து முக்கியத்துவம் இல்ல. அப்படிங்கறத பார்த்துட்டு ஜார்ஜ் ரெட்டி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இதை கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. சோ ஜார்ஜ் ரெட்டி வந்து உங்களே என்ன மாதிரி ஒரு சாதாரண பையன், 24 வயசு பையன், 23 வயசு பையன், தேவையே இல்லாத தேவையில்லாம ஆனது ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஐடியாலிஸ்டிக்கா இருக்கு. அதாவது அப்போ இருந்த அங்க உள்ளுக்குள்ள இருந்த ஏற்கனவே இருக்க ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் வந்து என்ன நினைச்சுன்னா இவன் யாரு நம்மளை கேட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து காலேஜ்குள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படியேறி அவங்க அரசியல் கட்சிக்குள்ள போயிடணும், அப்படியே வந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க. ஆக்சுவலா இப்ப எல்லாருமே மினிஸ்டர் ஆயிட்டாங்க, ஜார்ஜ் ரெட்டி மட்டும் நம்ம இழந்துட்டோம். சோ என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரெட்டி வந்து ஸ்டூடெண்ட் லீடரா பயங்கரமா உருவாயிட்டு இருக்காரு. ஜார்ஜ் ரெட்டி வந்து ஒரு பாக்ஸர், அவர் வந்து காலேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய பாக்ஸிங் மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காரு. கோல்டு மெடலிஸ்ட், பிசிக்ஸ்ல வந்து கோல்டு மெடல் பயங்கரமா நிறைய கோல்டு மெடலிஸ்ட் வந்து வாங்கியிருக்காரு. அவர் பிஎஸ்சிலையும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு, எம்எஸ்சிலையும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் டாக்டரேட்டுக்கு என்ரோல் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ற ரிசர்ச் மட்டும் கண்டினியூ இருந்துச்சுன்னா அவர் நோபல் பிரைஸ் வாங்கிடுவாருங்கிறது வந்து அவரோட ப்ரொஃபசர்ஸோட நம்பிக்கை இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வந்து அதாவது சர் சி வி ராமன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இப்ப மறுபடியும் ஜார்ஜ் ரெட்டி வாங்குவாருன்னு பயங்கர நம்பிக்கையோட இருந்த ஒரு காலகட்டம். இவ்வளவு பண்ண ஜார்ஜ் ரெட்டி வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா மொபிலைஸ் பண்ணாரு. மக்கள் கிட்ட வந்து நம்மள வந்து இனத்தாலையும் மதத்தாலையும் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பயங்கரமா சொல்லி தந்துட்டு இருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ என்னாலும் ஃப்ரெண்டுங்கிறத பாரு, அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம மதத்தை பாக்குற இல்ல இனத்தை பாக்குற அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆப்போசிட்ல இருக்க கட்சிகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அங்க இருக்க மத்த கட்சிகளை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதை வச்சுதான் வந்து அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, இதை வச்சுதான் அவங்க பவர்க்குள்ள போயிட்டு இருந்தாங்க, இதை வச்சுதான் அவங்க ஈவென்ச்சுவலி வந்து பார்ட்டிக்குள்ள போவாங்க, கட்சிக்குள்ள போவாங்க, அரசியலுக்குள்ள போவாங்க. அதுக்கே வந்து ஜார்ஜ் ரெட்டி வந்து ஆப்பு வச்சிட்டு இருந்தாரு. ஜார்ஜ் ரெட்டி வந்து இவ்வளவு பண்றதுனால அவங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. சோ ஜார்ஜ் ரெட்டி வந்து பிரிக்கணும், அவரை வந்து மத்த இடத்துல இருந்து அவர் தள்ளி வைக்கணும், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து இவர் மலையாளி அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஆந்திராக்காரங்க, நம்ம எல்லாம் வந்து தெலுங்கு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், அவர் வந்து மலையாளின்னு தள்ளி வைக்கிறாங்க. ஆனா மலையாளி இல்ல, அவரோட அப்பா வந்து ரெட்டி அப்படிங்கிற பேர்ல கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து வந்து அவர் கிறிஸ்டியன், அவர் வந்து ஹிந்து இல்ல அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. பட் அதுவும் ஒர்க் ஆகல. எல்லாத்துக்கும் மேல வந்து ஜார்ஜ் ரெட்டியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஹைதராபாத் ஃபுல்லா இவர் இந்த மாதிரி அவர் பண்ற வேலை வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள பண்ற வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்டயும் ரீச் ஆகுது. ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஜார்ஜ் ரெட்டி வந்து ரோட்ல போறப்ப அந்த ரோட்ல இருக்க டீ கடைக்காரங்க, அப்புறம் அந்த காலேஜ்குள்ள வேலை செய்யற ஸ்வீப்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து பயங்கரமா நல்லா பேசுறது, நல்லா பழகுறது ஜார்ஜ் ரெட்டி வந்து ஒரு ஹைதராபாத்தோட லோக்கல் ஹீரோவாவே மாத்துது. ஹைதராபாத்தோட லோக்கல் ஹீரோவா மாத்தினதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் திரும்பி பாக்குது, ஆந்திர பிரதேஷ்ல இருக்க கவர்மெண்ட் திரும்பி பாக்குது, சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்டும் திரும்பி பாக்குது. யார் இந்த யங்ஸ்டர், 24 வயசு பையன் எப்படி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான், மக்கள் கிட்ட எப்படி இவ்வளவு ஐடியாஸ் கொண்டு போக முடியுது, இவ்வளவு ரீச் இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப வந்து எல்லாருமே சுதாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, அதாவது காலேஜ் எலெக்ஷன் நடக்க போகிறப்ப வந்து ஜார்ஜ் ரெட்டி வந்து கண்டெஸ்ட் பண்றாரு, நானும் இதுல பேர் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. பட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க வேணாண்டா, தேவையில்லாத பிரச்சனை, இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து நம்ம பேசிட்டு தான் இருந்தோம், நீ வந்து களத்துல இருக்கிற தேவையில்லாத பிரச்சனை வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னப்போ ஜார்ஜ் ரெட்டி சொல்றாரு பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தேனா ஜார்ஜ் ரெட்டிங்க ஒரு உயிர் தான் சாகும், ஆனா என்னோட ஐடியா நான் எதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன், நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணேன், இந்தியாவில யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் சுதாரிக்கணும், எந்திரிக்கணும், இந்தியா வேற லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஐடியா வந்து சாகாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஜார்ஜ் ரெட்டி அதையும் துணிஞ்சு he contested in the elections. அவர் வந்து அவரோட பேரை நாமினேட் பண்றாரு. நாமினேட் பண்ண அன்னைக்கு நைட் வந்து ஜார்ஜ் ரெட்டியை வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து அவர் அட்டாக் பண்றாங்க. அவர் வீடு கிட்ட அவர் தனியா போயிட்டு இருந்தப்போ அட்டாக் பண்ணப்போ ஜார்ஜ் ரெட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹி இஸ் அ பாக்ஸர், சினிமால வர மாதிரி அவர் லிட்டரலா வந்து தனியால இருந்துகிட்டு எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அவர் மேலும் பயங்கரமா அடிபடுது, கை கால்லாம் உடையுது. ஆனா அத்தனை பேரையும் சமாளிச்சிடுறாரு, அவர் உயிரோட தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 2 மாசம் கழிச்சு வெளியே வந்த உடனே அவர் மறுபடியும் கண்டெஸ்ட், மறுபடியும் வந்து ப்ரொபகண்டா பண்றது, உள்ளுக்குள்ள இருக்க மக்கள் கிட்ட போய், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நீ ஏன் ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசுறது, ஏன் வந்து நீ வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாராலையுமே வந்து இனத்தாலையும் மதத்தாலையும் பிரிஞ்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட்டத்தை, யங்ஸ்டர்ஸோட கூட்டத்தை வந்து அவர் கம்ப்ளீட்டா ஒரு ஒன்னாக்குறாரு, ஒரே யூனியனா ஆக்குறாரு. ஆக்குனப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க ரொம்ப மிரண்டு போறாங்க, எப்படி ஜெயிச்சிட்டானா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமே, அதாவது ஒரு 24 வயசு பையன் எப்படி பல வருஷமா ஒரு கட்சி இருக்கு ஒரு காலேஜ்ல, அந்த கட்சி எப்படி ஜெயிக்கிறது, இது வந்து பிஜேபி காங்கிரஸ் மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லா கட்சியுமே யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் தான். சோ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நண்பனா மாறி அதுக்கப்புறம் வந்து அவர் முடிவு அவரை வந்து மொத்தமா உலகத்தை விட்டு அழிச்சிடணும் அப்படிங்கறது முடிவு பண்றாங்க. சோ ஜார்ஜ் ரெட்டி வந்து மீன்வைல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸா இருக்காரு. இப்போ கூட ஜார்ஜ் ரெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கூட படிச்சவங்க, அவரோட ஃபெல்லோ கிளாஸ்மேட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்ட்ல இருக்காங்க. சோ இப்படி இருந்த ஒரு ஜார்ஜ் ரெட்டி வந்து முடிவு பண்ணி, அதாவது சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 1971 அவர் வந்து அந்த அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு, காலேஜ்ல ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்க போது நடந்துட்டு இருக்கப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு, பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருக்கப்போ ஜார்ஜ் ரெட்டியை வந்து அத்தனை அரசியல்வாதிகளும் சேர்ந்துடுறாங்க. அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது, அவங்களோட அடியாட்கள். சோ அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜார்ஜ் ரெட்டியை தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்கப்பமே அவரோட ஃப்ரெண்ட் மாதிரியே பழகி அவரை வந்து தனியா கூப்பிட்டு போய் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், அதாவது காலேஜ்ல இருந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி போலீஸ் வந்து சுத்தி வந்து கவர் பண்ணிடுறாங்க ஜார்ஜ் ரெட்டியை. எல்லாருமே கத்தியால குத்துறாங்க 50 தடவை 40 தடவை 50 தடவை கத்தியால குத்தி செதச்சிடுறாங்க செதச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஐடியாவே இல்ல ஒரு காலேஜ் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு கேம்பஸ் திடீர்னு ஒருத்தனை கொல்ற அளவுக்கு என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே புரியல சோ எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம எல்லாரையும் தடுக்கணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கறாங்க யாராலயுமே தடுக்க முடியல அதுக்கு அப்புறம் குத்தி கொன்னு போட்டுட்டு பொணத்தை மட்டும் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜார்ஜ் ரெட்டியோட உடம்ப வந்து தூக்கிட்டு ஹைதராபாத் ஃபுல்லா ஊர்வலம் போனாங்க இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு இன்னும் சொல்ல போனா உலகமே திரும்பி பார்த்துச்சு நியூயார்க்ல இருக்க வாஷிங்டன் போஸ்ட்ல இருக்க அங்க இருந்து கூட வந்து இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க ஜார்ஜ் ரெடின்னு ஒரு ஸ்டூடெண்ட் லீவர் இறந்து போயிட்டாருன்னு அவர் எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் பகத்சிங் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சே குவேரா அப்படின்னு சொல்றாங்க ஹி வாஸ் ஹைலி அகேன்ஸ்ட் தி கார்ப்பரேட் லைஃப் ஒருத்தன் வந்து நம்மள ரூல் பண்றது நம்மள வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல கொண்டு போறது நம்ம எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும் லைஃப் வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தன் ஒரு கட்சியோடயோ ஒரு மதத்தோடயோ ஒரு இனத்தோடயோ பேர்ல இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஐடியல்ஸ் அந்த மாதிரி ஐடியல்ஸ் வந்து இப்ப பேசக்கூட யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜார்ஜ் ரெடி ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட் அது வந்து எந்த சந்தேகமே இல்ல அவர் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தியரி நிறைய பேசியிருந்தார் அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல எல்லாருமே வந்துட்டு இவன் வந்து கம்யூனிஸ்ட் இவன் வந்து தப்பா பேசுறான் மார்க்சிசம் பேசுறான் இவன் வந்து தீவிரவாதி அப்படின்னு எல்லாம் ஜார்ஜ் ரெடிக்கு வந்து பேர் குத்துறாங்க இவ்வளவு பேர் குத்துன ஒரு ஆள் வந்து கடைசியில அழிஞ்சு போயிட்டாரு எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தி நீங்க விக்கிபீடியால சர்ச் பண்ணீங்கன்னா கூட ஒரு 2 பேராகிராஃப் தான் இருக்கிறதுக்கு மேல எதுவுமே கிடையாது இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கே வந்து ஒரு 10-15 வெப்சைட் தேட வேண்டியது இருந்துச்சு 4-5 பேரோட இன்டர்வியூ பார்க்க வேண்டியது இருந்துச்சு தெலுங்குல இருந்ததுனால அதை வேற நான் கத்துக்க வேண்டியது இருந்துச்சு சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நானே உங்ககிட்ட இந்த மெசேஜ் கொடுக்குறேன் நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா கண்டிப்பா ஜார்ஜ் ரெடியோட எண்ணம் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன் ஜார்ஜ் ரெடிங்கிறது ஹீஸ் அன் ஐடியா அவர் வந்து ஒரு மனுஷனை தான் கொள்ள முடியாது பட் அந்த ஐடியா வந்து எப்பவுமே நிலைநாட்டப்படணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே IAS IPS ஆஃபீசர்ஸா இருந்துகிட்டு இந்தியா ஃபுல்லா இருக்காங்க உலகம் ஃபுல்லா நிறைய பேர் போனவங்க டாக்டர்ஸா இருக்காங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க பட் நம்மளோட கடமை அவர் நம்மளோட இவங்கெல்லாம் வந்து நம்மளோட அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் 1970s இருந்தவங்க நம்மளுக்கு இந்த பேட்டன் பாஸ் பண்றப்ப 1970, 1960 இருந்தவங்க வந்து இப்படி ஒரு ரெவல்யூஷனரி இருந்திருக்காங்க அதை வந்து நம்ம இப்பவும் இவர் வந்து ஒரு தெலுங்கு அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்காம இல்ல ஒரு மலையாளின்னு தள்ளி வைக்காம எல்லாருமே இந்தியன் அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இது ஒரு ரொம்ப பெருமையான தருணம் அவரோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு இதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜார்ஜ் ரெடி இறந்து போனது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான் வந்து இதுல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பவர்ல இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அவங்க எல்லாருமே வந்து இப்ப கவர்னர்ஸா இருக்காங்க நான் சொல்றது நீங்க நம்ப முடியலன்னா இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும் வித்யாசாகர் ராவ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா நம்மளோட எக்ஸ் கவர்னர் அவர் வந்து ஜார்ஜ் ரெடிக்கு அகேன்ஸ்டா வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண ஒரு ஆள் சோ see you in next video உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ம வந்து அதிகமா இந்த கமெண்ட்டுக்கு தம்ஸ் அப் இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றேன் நீங்க பர்சனலா வேற எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியால வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் Facebook Snapchat Instagram எங்கனாலும் MADN space GOWR சர்ச் பண்ணுங்க we will always stay in touch so see you next video until then bye Madan Gowri signing off here jai hind